ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான அந்த ரெட்ரா ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்வாரியம் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாம் நிறைய அந்த அக்வாரியம் ஃபிஷ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒன்றுனாக்கா அது வந்து இந்த மாதிரியான ஒரு டெட்ரா ஃபிஷ் வெரைட்டிஸ் தான். ஸோ இந்த ஃபிஷ் வெரைட்டிஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் அக்வா அப்படின்ற இந்த ஷாப்புக்கு வந்திருக்கிறேன். ஸோ இந்த கடையோட ஸ்பெஷல் அப்படின்னாலே இந்த மாதிரியான நிறைய வெரைட்டியான டெட்ரா ஃபிஷஸ்லாம் வச்சுருக்குறாங்க சேலுக்கு. ஸோ இந்த கடையில் என்னென்ன மாதிரியான டெட்ரா ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதோட ஸ்பெஷல் என்ன, அதோட எப்படி வந்து அதை நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரீன் அக்வாவில் பார்த்தோம்னாக்கா இந்த லைவ் பிளான்ட்ஸும் இந்த டெட்ரா ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த லைவ் பிளான்ட்ஸ்லாம் பற்றி கடந்த எபிசோடில் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக ஸோ அடுத்த எபிசோடாக நாம் இந்த எபிசோடில் பார்க்க இருப்பது இந்த டெட்ரா ஃபிஷ்னால் என்ன, அதனோட வெரைட்டிஸ் என்ன, அதை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறதுலாம் இந்த கடையோட மணி இருக்கிறார். ஸோ நம்ம அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தம்பி, இப்போது டெட்ரா ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த அக்வாரியமில் வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த டெட்ரா ஃபிஷ்னால் என்ன? டெட்ராஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வளராது, ஒரு 3 இன்ச்சு அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வளராது. வளராது? ஆமாம். ஓகேங்க. டெட்ராஸ்ன்றது மோஸ்டாகவே ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். ஓ, ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடிய ஒரு மீன். இது வந்து மினிமமாக எவ்வளோலேருந்து 3 இன்ச்சுக்குள்ளே தான் வளரும் இது? ஆமாம். சரிங்க. அப்படின்னாக்கா இந்த கடையில் இந்த கிரீன் அக்வாவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? டெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்க. இப்போ என்னென்ன அவைலபிள் இருக்குங்க? இப்போது வந்து நியான் இருக்கும், நியானு, கார்டினலு, ஹார்லி குயின், ரமினோஸு. ஓகேங்க. இதுதான் மோஸ்ட்டாக எல்லோரும் லைக் பண்ணி லைக் பண்ணுறது. ஸோ இது என்ன ஃபிஷ்ங்க இது? இது வந்து ரோசி டெட்ரா. ரோசி டெட்ரா. ஸோ இது வந்து ஒரு பேர் எவ்வளோ? இது வந்து பேர் 60 ருபீஸ். சைஸ் பொறுத்து இருக்குது. சைஸ் பொறுத்து. ஓகே. இது என்ன ஃபிஷ்ங்க இது? அது வந்து கோல்டன் எம்பரர். இன்னொன்று அந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, அது வந்து பர்பிள் ஹார்லி குயின் டிரான்ஸ்பரன்ஸ். இப்போது இந்த டெட்ரா ஃபிஷ்ஷுக்குன்னு ஏதாவது ஃபுட்டெல்லாம் தனியாக இருக்குங்களா இதுக்கு? டெட்ராஸ்க்குன்னு தனியாக இருக்குது, ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் பெரிய பெல்லட்ஸ் போட முடியாது, ரொம்ப சின்ன சின்ன பெல்லட்ஸாக இருக்கணும், மைக்ரோ பெல்லட்ஸாக இருக்கக்கூடியது தான் டெட்ராஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். ஓகேங்க. இந்த டெட்ரா ஃபிஷ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்குமா இல்லை கம்மியாக எடுத்துக்குங்களா? ஆக்சிஜன்றது கம்மியாக எடுத்துக்கும். கம்மியாக எடுக்கும். ஸோ அதனால தான் இது வந்து இந்த லைவ் பிளான்ட் கூட சேர்த்து வளர்க்குறதுக்கு ரொம்ப உகந்த மீனாக இது வந்து இருக்குது. சரி, இந்த டெட்ரா ஃபிஷில் வந்து இந்த கிளாஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுவும் இதே வகையை சேர்ந்ததுங்களா? இதே வகையை சேர்ந்தது. கிளாஸ் ஃபிஷ்ஷும் இதே வகையை சேர்ந்தது தான். ஸோ நம்ம இப்போ இது இருக்கலாம், நம்ம கோல்டன் ஃபிஷ்லாம் வச்சுருக்கிறோம்ல, சப்போஸ் நம்ம ஒரு டேங்க் வச்சுருக்குறோம், அதில் வந்து நம்ம கப்பீஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்கிறோம், அது கூட இந்த டெட்ரா ஃபிஷை போட முடியுமா, சேர்க்க முடியுமா? கப்பீஸ் கூட போடலாம், கோல்டு கூட வந்து போட முடியாது, ஏன்னா கோல்டு வந்து வேஸ்ட் அதிகமாக குக் பண்ணும். டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுங்கெல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா இதோட அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செதில். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்டு அதில் செட் ஆகும்போது சீக்கிரம் ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக வளரக்கூடிய சைஸில் இருக்க ஃபிஷ்ஷை வந்து போடணும். சரிங்க. இது வந்து எப்படிங்க, ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபிஷ் வெரைட்டிஸுங்களா இந்த டெட்ராங்கிறது? டெட்ராஸ்ன்றது ஆக்டிவாக இருக்கிற வெரைட்டி தான். மற்ற ஃபிஷ்ஷஸை விட டெட்ராஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்கூலிங் பண்ணும். ஸ்கூலிங் பண்ணுற வெரைட்டிஸே நிறைய இருக்குது டெட்ராஸ். சரிங்க. இந்த டெட்ராஸில் எதை எது கூட சேர்க்கலாம், எது எது கூட சேர்க்கக்கூடாதுங்க? சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ சர்ஃபே டெட்ரா, ரெட் ஐ டெட்ரா, இது எல்லாமே ஒரு வெரைட்டிஸாக இருக்கும். அதுங்க கூட நியான போடணும்னு நினச்சா போட முடியாது, ஏன்னா சர்ஃபேஸை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடிக்கிற வெரைட்டி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீன் வாங்கணும். உங்ககிட்ட எதுவும் மீன் இருந்தால் கூட கேட்டு வாங்கணும். ஒன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணலாமா இது அப்படின்றத கேட்டுட்டு வாங்கணும். ஓகே. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிளாஸ் ஃபிஷ்ஷா இது? இது வந்து விடோ சொல்லுவாங்க, விடோ டெட்ரால இருந்து அதை ஜெனிட்டிக்காகவே அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. இதுல எத்தனை கலர் இருக்கும் இது மாதிரி? இப்ப வந்து இதுல வந்து மொத்தம் ஒரு 7 கலர் வருது. 7 கலர். இதுல இந்த ஃப்ளாரிசம்ல இந்த கிரீன் வருது, எல்லோ வருது, தென் வந்து ஆரஞ்சுல வருது, ரெட்ல வருது, பர்பிள்ல வருது, ப்ளூல வருது, ஒரு 7 கலர் வந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்து ஜெல்லி ஃபிஷோட அந்த
டிஎன்ஏல இருந்து எடுத்து மேன்மேட் பண்ணதுதான். இது நேச்சுரல் கிடையாது, மேன்மேடா வந்தது. சரிங்க, இப்போ இந்த ஏழு கலர் சொல்றீங்களா, இந்த ஏழு கலரையும் நம்ம வந்து ஒரே டேங்க்ல வளர்க்கலாமா? இதை வந்து இதை வந்து எல்லாத்தையும் ஒரே இதை வளர்க்கலாம், எல்லாமே ஒரே வெரைட்டி தான். ஓகே ஓகே. அந்த ஜெனட்டிக்கா அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன ஃபிஷ்? அதுவும் விடோ தான். அதுல இது வந்து அதான் ஆரஞ்சு விடோ. ஒரு 40 வெரைட்டி அதுக்கேத்த மாதிரி. ரொம்ப பெரிய சைஸ் ஏஞ்சல் வந்து பிளான்ட் டேங்க்ல போட முடியல. கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் கூட வந்து இதெல்லாம் போடலாம். ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. இப்போ அந்த சின்ன சின்ன இறால் குஞ்செல்லாம் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாமா? இந்த டெட்ராஸு இந்த டெட்ராஸே போடலாம். ஒரு குறிப்பிட்ட டெட்ராஸை வந்து அதுங்க கூட போட முடியாது, ஏன்னா அது வந்து அந்த ஷ்ரிம்பெல்லாம் சாப்பிடும். ஓகேங்க ஓகே. இந்த டெட்ராஸ்ங்கிறது எந்த சூழ்நிலையில் இருந்தால் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? டெம்பரேச்சர் அது எவ்வளோ? டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 29-30 அந்த இதுக்குள்ளே வைக்கலாம். அதை 30 வந்து எந்த டெம்பரேச்சர்லையும் நல்லா செட் ஆகும். இதுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு இதுல பார்க்கும் போது கொஞ்சம் கலர் ஏதா இருக்கும். அந்த நேச்சுரல் லுக்குக்கு கொண்டு போகும்போது, அதாவது உங்கள் டேங்க்கில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து நல்லா தெரியும். இது வந்து ஒரு ஆக்டிவான மீன். ஆமாம். இது என்ன ஃபிஷ்? இது வந்து ரமினோஸ்னு சொல்லுவோம். ரமினோஸ். ரமினோஸ். ஓகே. ரமினோஸ் அப்படின்னா இது இதுவும் வந்து டெட்ரா டெட்ரா வெரைட்டி தான். ரமினோஸ் டெட்ரா. இதோட இது எப்படி இருக்கும்? ஆக்டிவ் ஆக்டிவ் எப்படி? இது வந்து குரூப்பாக சுற்றுற ஃபிஷ். குரூப்பாக. ஸோ ஒரு நம்ம ஆட்டு வந்த மாதிரி ஒரு ஆடு எப்படி போதும் அதே மாதிரி ஒரு காலனியாக இருக்கக்கூடிய ஃபிஷ். காலனிக்குள்ளே காலனியாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக. ஒரு ஃபோர்ல வெரைட்டி இருக்கா? ஆ, இதில் வந்து மொத்தம் 4 வெரைட்டி வருது. இதுதான் நேச்சுரலாக வர்றது. இதில் வந்து இன்னும் நேக்கடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பிளாட்டினம் ரமினோஸ். இது எல்லாமே அடுத்து இதுலேருந்து எடுக்கப்பட்டது தான். இது வந்து நேச்சுரல் கலர். இது தான் ரமினோஸ். இதுவும் வந்து எல்லா ஃபிஷோடையும் மிங்கிளாகும். ஆமாம். இது என்ன வெரைட்டி? இது வந்து செரி பார்பன்னு சொல்லுவோம். செரி பார்பன். இதுவும் டெட்ரா? ஆ, இதுவும் டெட்ரா வெரைட்டி. ஓகேங்க. இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும்? இது வந்து டெட்ராஸ்லே பார்பு ஃபேமிலியில் வரும். ஸோ இது வந்து சாஃப்ட். பார்புனாலே ஆக்சுவலாக கடிக்கும். கடிக்க நிறையா மோஸ்ட்டாக பார்பு வெரைட்டினாலே கடிக்கிற வெரைட்டி தான். பட் வந்து இது வந்து ரொம்பவே சாஃப்டான வெரைட்டி. சாஃப்டான வெரைட்டி. ஆமாம். ஸோ இதுவும் வந்து நம்ம அந்த லைவ் பிளான்ட் கூட வளர்க்குறதுக்கு நல்ல வெரைட்டிஸ். இது என்னங்க இது? இந்த மீன் இது வெரா மீன் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. இது யோயோ லெச். யோயோ லெச். யோயோ லெச். இதுவும் வந்து டெட்ராவாக இது பெருசாக வளருமா? இது வந்து லோச் ஃபேமிலியில் வரும். லோச். அந்த கீழே போகிற வேஸ்ட்டாக கீழே இறங்கக்கூடிய ஃபிஷ்ஷை ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இது சாப்பிடும். ஓகே ஓகே. அதுக்காக நம்ம லைவ் பிளான்ட்டில் போட முடியுமா? ஆ, போடலாம் லைவ் பிளான்ஸ். ஓகே. அது வந்து பிளாட்டிம். பிளாட்டிம். இதுலேயும் கலர் நிறையா இருக்கும். ஆ, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பிளாட்டிஸில். எத்தனை வெரைட்டிங்க இருக்குது கிட்டத்தட்ட? பிளாட்டிஸில் வந்து இப்போ ஒரு 18 வெரைட்டி கிட்ட இருக்கு. வெரைட்டி இருக்கு. இப்போ வந்து கலர் வந்து இதே கலர் தான் வந்து இப்போதைக்கு இந்த கலர் இருக்குது. அதுலேயே நியானில் வரும். மிக்கி மோஸ் பிளாட்டி இருக்குது, கோல்டன் பிளாட்டி இருக்குது, சன்செட் பிளாட்டி இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பிளாட்டிஸில். இது என்ன வெரைட்டி தம்பி? இது சூப்பராக இருக்கு. இது வந்து கோராமி. போல் கோரா. போல் கோரான்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து நம்ம டெட்ரா இனத்தை சேர்ந்ததுங்களா? இல்லை, இது வந்து கோராமி ஃபேமிலியில். கோராமி ஃபேமிலி. இது லைவ் பிளான்ட்டுக்கு செட் ஆகுமா? ஆ, செட் ஆகும். ஓகே. ஆனால் பட் வந்து நீங்கள் டெட்ராஸ் கூடன்றது போட முடியாது. ஓகே. கொஞ்சம் செமி பிளான்டாக இல்லாமல் ஜஸ்ட் வுட்டு ராக் மட்டும் வச்சு செட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் இது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். டிஸ்கஸ்லாம் வச்சு வளர்க்குறவங்க வந்து இது மாதிரி கோராமிஸ்லாம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த இது இதுவும் ஏஞ்சல் தானே? ஆமாம், ஏஞ்சல் தான். ஏஞ்சல் இது வேல் டெயில் ஏஞ்சல். வேல் டெயில் ஆர் லிக்விட் ஏஞ்சல். ஓகே ஓகே ஓகே. இதுங்க கீழே இருக்குது. இந்த இது என்ன வகை? அது வந்து இது கோல்டன் ஆல்கே ஹீட்டர்னு சொல்லுவாங்க. இது டெட்ரா தான். இது வந்து ஆல்கே ஹீட்டர். ஆல்கே ஹீட்டிங் வெரைட்டி. ஓகே ஓகே. இது நம்ம இது எது கூட சேர்க்கலாம்? இது இதோட இது எப்படி இருக்கும் இந்த மீனோட தன்மை? தன்மை அது
வர ஆல்கேஸ் எல்லாம் சாப்பிடுவோம். டேங்க்ல அந்த கிளாஸ்ல வர ஆல்கே, ஃபுட்டில் வர ஆல்கே, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக இது போடுவோம். இது போடலாம். இது மற்ற மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா, கடிக்குமா? கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சைஸ்ல ஓகே. நல்ல ஒரு பெரிய டேங்காக இருந்தால் இதெல்லாம் போடலாம். ஒரு 4 feet மேலே இருக்க டேங்க்ல வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணலாம், கோல்டன் ஆல்கேட்டரை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த லைவ் பிளான்ட்டுக்கும் இதெல்லாம் வந்து செட் ஆகும்ல? ஆமாம், அந்த லைவ் பிளான்ஸில் ஆல்கேஸ் எல்லாம் அதிகமாகவே வரும் பிளான்ட் டேங்க்னாலே. ஸோ அந்த ஆல்கேஸை சாப்பிட்றதுக்காக வந்து கோல்டன் ஆல்கேட்டர். இது எத்தனை இன்ச்சு வளரும்? இது வந்து 5-6 inches வரைக்கும். 6 inches வரும். நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் வளர்ந்தோம்னா எடுத்துடலாம். ஆமாம், எடுத்துறது பெஸ்ட்டு. இல்லைனா அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட் எல்லாம் பிடுங்கி விட்டுருவோம். பிடுங்கி விட்டுடும், கடிக்க ஆரம்பிச்சிடும். பிளான்ட் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர். இது என்ன வரைக்கும்? இது வந்து ஃப்ரெண்டோஸா. ஃப்ரெண்டோஸா. இது சும்மா நார்மலாக வந்து பிளான்ட்ல வளர்க்கக்கூடியதுங்களா? பிளான்டு பிளான்டில் இதை இதுக்குன்னு வந்து தனி இதுவே இருக்குது. ஒரு யூனிக்கான ஃபிஷ் இது. ஓகே ஓகே. ஃப்ரெண்டோஸான்றது இது வந்து பார்த்தீங்கன்னா 1-1.5 வரைக்கும் வளரும். மற்ற மீன் இல்லை, மற்ற சிச்லெட் வெரைட்டியில் இல்லாத வரைக்கும் வந்து 25 வருஷம் இந்த மீன் வந்து வளரும். இந்த மீன் வளரும். ஆமாம், அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியாக வைக்கிறோமா? ஆமாம், ஒரு காலனியாக இருக்கிற ஃபிஷ். காலனியாக இருக்குது. இதுக்கு வேறு ஃபிஷ் கூட சேர்க்க முடியுமா? இது போடலாம். இது கூட வந்து ஜியோ பேக்கஸு, அப்புறம் சேவரம், அது மாதிரி ஃபிஷஸ்லாம் போடலாம். சாஃப்ட் வெரைட்டி சிச்லெட்ஸு நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி சிச்லெட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இதுங்க கூட போடலாம். இது என்ன வெரைட்டி? இதெல்லாம் கப்பீஸ். கப்பீஸ். ஆமாம், நார்மலான கப்பீஸ் தான். கப்பீஸில் இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டி கப்பீஸ் வெரைட்டி. இது வந்து லைவ் பிளான்ட்டுக்கெலாம் செட் ஆகாது. ஸோ நார்மலாக வளர்க்க போடலாம், லைவ் பிளான்ட்ஸ்லேயும் போடலாம். ஆனால் அந்த எந்த லைவ் பிளான்ட்ல போட்டாலும் ஒரு 2-3 inches மேலே இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ அதில் எடுத்துடணும் நம்ம மீன். அதுக்கப்புறம் கொஞ்சம்னா பிளான்ட் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஓகே ஓகே. இதில் நிறைய டெட்ராஃபிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன வெரைட்டி தான்? இதில் வந்து டெட்ராஸு நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேக்கட் ராஸ் போகிறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேராக வர வெரைட்டிஸ் தான். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இப்போ இது வந்து எல்லாமே ஒரே இதாக பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காது ஒன்று. இதில் வந்து எந்த ஃபிஷ்ஷும் ஒன்னோட ஒன்றும் அடிச்சுக்காது. பண்ணிக்காது. எல்லாமே சாஃப்ட் வெரைட்டி தான். பிளான்டட்னாலே சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷ். ஓகே. சாயில் என்னென்ன இருக்குங்க உங்கள்கிட்ட அந்த மாதிரி? சாயில் வந்து ஏடியே இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து பிளாட்டினம் சாயில் இருக்கும். இதெல்லாம் நம்ம கிட்ட ரெகுலராக கிடைக்கிற சாயில்ஸ். வேறு இந்த பிளான்ட்டுக்குள்ள ஏதாவது நியூட்ரிஷன்லாம் இருக்கு? நியூட்ரிஷன்லாம் ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்ஸும் இருக்கும். அந்த வெரைட்டிஸும் இருக்கு உங்களுக்கு? எல்லாமே இருக்கும். பிளான்ட்டுக்கு சம்மந்தமான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட இருக்கும். இந்த க்ரீன் அக்வாவில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து லைவ் பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வச்சு வளர்க்கக்கூடிய அந்த லைவ் பிளான்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் இருக்குது. அந்த பிளான்ட்டுக்குள்ளே நியூட்ரிஷன், ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த லைவ் பிளான்ட்ஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸு, ஸோ இது எல்லாமே ஃபெர்டிலைசர் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதுக்கு தேவையான அந்த சாயில்ஸ் அதுவும் கூட இவங்கள்ட்ட வந்து பேக்கெட் சைஸஸ், ஸோ 1 kg, 5 kg, ஸோ அந்த மாதிரி பேக்கெட் வெரைட்டிஸும் இவங்கள்ட்ட இருக்குது.